டி டுவெண்டி அணியில் இடம் பிடித்துள்ள சிவம் தூபேவுக்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் எந்த போட்டியிலும் விளையாட வாய்ப்பு அளிக்கப்படாது என இந்திய அணி வட்டாரத்தில் இருந்து தகவல் வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட போது அதில் சிவம் தூபே பெற்றிருந்தார் அதிலும் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் அதிரடியாக ஆடி தன்னை நிரூபித்த ரிங்கு சிங்கை நீக்கிவிட்டு அவரது இடத்தில் சிவம் சிவம்தூபே இடம்பெற்றார் அதற்கு முக்கிய காரணம் சிவம் தூபே ஏழாவது ஓவரில் இருந்து பதினைந்தாவது ஓவர் வரை உள்ள மிடில் ஓவர்களில் சுழற்று பந்து வீச்சாளர்களை அடித்து ஆடுவார் என்பதுதான் அவரை இந்திய அணியில் தேர்வு செய்தபோது கூட அனைவரும் அதை பாராட்டினர் ஆனால் அவரை அணியில் தேர்வு செய்த நாளில் இருந்து இதுவரை ஆறு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அவர் ஆடியிருக்கிறார் அந்த ஆறு போட்டிகளிலும் அவர் ஒட்டுமொத்தமாக அறுபது ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் இதில் இரண்டு முறைதான் சந்தித்த முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகியிருக்கிறார் இந்த ஆறு போட்டிகளில் அவரது பேட்டிங் சராசரி பத்து அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி பதினேழு ஆகும் டி ட்வெண்ட்டி கோப்பை அணிக்கு தேர்வு செய்யும் முன்பு வரை ஐபிஎல் தொடரில் அவர் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ரன்கள் குவித்திருந்தார் அதன் பேட்டிங் சராசரி ஐம்பத்தி ஒன்பது அப்போது அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி எழுவத்தி நாலாக இருந்தது ஆனால் அதன் பின் அவரது ஃபார்ம் மோசமாக மாறியது உலக கோப்பை தொடருக்கு முன்பாக நடந்த பயிற்சி போட்டியில் வங்கதேச அணிக்கு எதிராக அவர் பதினாறு பந்துகளில் பதினாலு ரன்கள் மட்டுமே எடுத்தார் மற்ற வீரர்கள் எல்லாம் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடியபோது இவர் மட்டும் பந்தை சரியாக அடிக்க முடியாமல் திணறினார் இத்தனைக்கும் இவருக்கு சுழற்று பந்து வீச்சாளர்களே அதிகம் பந்து வீசினார்கள் இவரது இந்த நிலைக்கு என்ன காரணம் சிவம் தூபே ஃபார்ம் விட்டார் என்றே முன்னாள் வீரர்கள் வருகின்றனர் ஒருநாள் போட்டி அல்லது டெஸ்ட் போட்டிகளில் ஒரு வீரர் ஃபார்ம் இறந்துவிட்டால் தங்களுக்கு சாதகமாக உள்ள ஒரு போட்டியில் சில பந்துகளை சந்தித்து தன்னம்பிக்கை பெற்ற பின் அதிரடியாக ஆடி தங்கள் ஃபார்மை மீட்பார்கள் இதற்காக அவர்கள் சில போட்டிகளை வீணடிப்பார்கள் ஆனால் ஒரு நாள் போட்டி டெஸ்ட் போட்டிகளில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் டி டுவெண்ட்டி போட்டிகளை பொறுத்தவரை ஒவ்வொரு பந்திலும் ரன் குவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது எனவே டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருந்து ஒரு வீரர் ஃபார்மை மீட்பது மிகவும் கடினம் ஒவ்வொரு போட்டியிலும் கடுமையான அழுத்தம் இருக்கும் அதை தாண்டி அவர் தனது ஃபார்மை மீட்க வேண்டும் அதிலும் உலக கோப்பை போன்ற முக்கியமான தொடரில் ஃபார்ம் இழந்த வீரருக்கு அணியில் வாய்ப்பு கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் எனவே சிவம் தூபே இந்திய அணியின் பிளேயிங் லெவனில் பெறுவது சந்தேகம்தான் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அதை செய்ய மாட்டார் என்று கூறப்படுகின்றது ரிஷப் பன் ஹர்திக் பாண்டியா போன்ற வீரர்கள் மிடில் ஆர்டரில் அபாரமாக அதிரடி ஆட்டம் ஆடக்கூடியவர்கள் என்பதால் சிவம் தூபேவுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்